ಫಿಶ್ ಅಪ್ಪಿ ಅಪ್ಪಿ ಫೋಟೋ ಧೈರ್ಯ ಇರಲಿ ವೀಡಿಯೋಲಿ ಫೋಟೋ ಅದೇ ಸೈಡ್ಲಿ ಇದೆ ಫೋಟೋ சார் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ என்னில் நல்கதிக்கு யாதுமோ கூறவில்லை பெண்ணில் நல்லாலோடும் பெருந்ததையிலிருந்ததே பெண்ணில் நல்லாலோடும் பெருந்ததையிலிருந்ததே பயப்படல பயங்கரா தங்கையோட ஓய்வு பெற்ற இதுக்காக எல்லாரும் பள்ளிக்கூடத்துல வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு சொல்றேன், குடும்பமே எஜுகேஷன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். பெரியப்பா வந்து கௌடபாதம்னு, அவர் வந்து ராமேஸ்வரம் இந்த மாதிரி இதில் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்து, அப்புறமா டிஓ சிஓஐ இதாக இருந்தார். ஃபாதர் வந்து நான் பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல்னு வந்து அதில் ஹெச்எம்மாக இருந்து அப்படியே கொஞ்சமாக படிந்தது என்சிஆர்டில இருந்து டிஓ சிஓஐ ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகி அதுலேருந்து ரிட்டையர் ஆகுது. எங்கள் அக்கா எம்ஏ எம்எடு, அத்தையும் பேர் எம்ஏ எம்எடு, அடுத்து வரிசையாக எல்லாருமே பிஎட் படித்தோம். அதில் ஒரு விதிவிலக்கு பிஎட் படிச்சுட்டு வாத்தியார் வேலைக்கு போகாமல் இருந்தது நான், இவன் இன்ஜினியரிங் வேலைக்கு போய் இது பண்ணோம். அதனால் குடும்பமே ஒரு வாத்தியார் பரம்பரை. வாத்தியாருங்கிறவங்க ரொம்ப இதாக, அதாவது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஏணி தோணி வாத்தியார் நார்த்தங்காய், இவங்கெல்லாம் ஏணி எல்லாரையும் ஏற்றி விடும், ஆனால் ஏணி தான் ஏணி அங்கே வரமா வை அப்படின்றவாங்க. தோணி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டே விடுவோம், அது தோணியில் போகலாம். வாத்தியார் நம்ம இப்போ அதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் சேர்த்துவோம்,
எங்கேயாவது ஒரு இடத்துல வருவான் சார், நான் உங்கள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட் சார், இன்றைக்கி இதில் இருக்கேன் சார், டிசிஎஸ்ல சிஓவாக இருக்கேன் அப்படிம்பாங்க. அது அந்த நேரம் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ ரூபா சம்பாதிச்சாலும் அது கிடைக்காது. அந்த ஒரு நிமிஷம் ஆத்மா திருப்தி தான் எல்லா டீச்சர்ஸுக்குமே இருக்கு. அதனால அது வந்து பாக்யார்ட் கொலிஷனுங்கிறது ரொம்ப நோபலான ஒரு விஷயம். நார்த்தங்க அது என்னன்னா எல்லாரும் சாப்பிடலாம், அந்த நார்த்தகம் போட்டினா சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஜீரணம் பண்ணிடலாம், ஆனால் அதோட இருந்துகிட்டே இருக்கும். அதனால இது சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் எல்லாமே நல்லபடியாக வந்து இருப்பீங்க. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எங்கள் வீட்டில் செல்லமான பொண்ணு, நாங்கள் மூணு பிரதர்ஸு மூணு சிஸ்டர்ஸு கடைக்குட்டி, அதுக்கு மேலே அவனுக்கு அண்ணன்மா இன்னொரு பிரதர் இருக்கான் பெங்களூரில் இருக்கான், சிஸ்டர் பெரிய சிஸ்டர் அவங்க இருக்காங்க. ஏதோ எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகள் எல்லாம் பத்து தினசு தான். அதனால் அப்படியே வாழ்க்கையை நடந்துகிட்ருக்கோம். எல்லாரோடையும் சந்தோஷமாக நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மையே நடக்கும். பற்றிலாம் ரொம்ப தெரியாது. நான் ஒரு நாள் ராத்திரி தூக்கம் இல்லையேன்னு யூடியூப் போட்டு பார்த்துருந்தேன். அது ரெண்டு மணியோ ரெண்டரை மணியோ போல இருக்கு. காலையில என்னோட ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட், அவனுக்கு கேட்ட அவனுக்கு பேச்சுல தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம்ப்பா. என்ன எதுன்னு, நீங்க உடம்பு நல்லா இருக்கலா, எங்க இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கலா, திருச்சியில இருக்கலான்னு வரிசையா விசாரிச்சோம். என்ன கண்ணா, என்ன சௌரியமா இருக்கேன், என்ன நியூஸ்ன்னு. ராத்திரி உங்களுக்கு என்ன உடம்பு, ஏன் ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து போன்ல இருந்தால உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு. இது தெரியாதா டீச்சர் உங்களுக்கு, நீங்க ஏன் ஆன்லைன்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஒரிசு சொல்லுங்க. நான் இந்த இப்ப கிளம்பி வரேனாம். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப 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 பெரிய ரொம்ப பெரிய பாக்கியம். நான் நிஜமா போக முடியாது. அப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சீங்க, ஓ நம்ம ஆன்லைன்ல இருக்கோங்கிறது தெரியும் போட்டு. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரிய